ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மனதார பேச விரும்பும் உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும், உன்னை நாடி வர வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ யாரை மனதார நேசிக்கிறாயோ அவரே உன்னை தேடி வந்து உன்னோடு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய ஆழ்மனம் எதை அதிகமாக சிந்திக்கிறதோ, யாரோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறதோ, யாரை பற்றிய சிந்தனையோடு இருக்கிறதோ அவரே காந்தம்போல் ஈர்க்கப்பட்டு உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். நம்பிக்கையோடு இரு. எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும். யார் உன் வசம் ஆக வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னை நாடி வருவார். இதனால் வரை உங்களுக்குள் இருக்கும் மன வருத்தம் எதுவாக இருந்தாலும், கோபங்கள் எதுவாக இருந்தாலும், அவை நீங்கி அவர் உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏற்படும். இதை மட்டும் நீ 3 நாட்கள் செய்து வா. அதிகாலை நேரத்திலோ அல்லது நீ உறங்கும் முன்னோ இதை நீ செய்து வா. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும், யாரால் நீ துன்பத்தை அனுபவித்து வந்தாலும், அது நீங்கி அவரே உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும். இதை மட்டும் செய். ஒரு வெற்றிலையில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து, அந்த அகல் விளக்கை நல்லெண்ணெயில் ஏற்றி வைத்து, யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவருடைய பெயரை அந்த வெற்றிலையில் எழுதி, அவர் உன்னை நாடி வந்துவிட்டது போல் அந்த அகல் விளக்கை பார், அந்த தீபத்தை பார். இதனை உறங்குமுன் செய்யலாம், அல்லது காலை பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்கு செய்யலாம். உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ, யார் உன்னோடு பேச வேண்டுமோ, யார் உன்வசம் ஆக வேண்டுமோ, இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்திருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும். 3 நாட்கள் ஒரே நேரத்தில் இதை செய்து வா. என்னையோ அகல்விளக்கையோ மாற்ற வேண்டாம். வெற்றிலை கிடைக்கவில்லை என்றால் ஒரு காகிதத்தில் நீ விரும்பும் உறவினுடைய பெயரை எழுதி அந்த காகிதத்தின் மேல் இந்த அகல்விளக்கை வைத்து செய்து வரலாம். உன்னுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறதோ அது நிச்சயமாக நிறைவேறும். உன் ஆழ்மனம் யாரை அதிகமாக சிந்திக்கிறதோ அவர் உன்னை தேடி வந்துவிட்டது போல் நீ மனதார நினைத்துக்கொள். 3 நாட்கள் ஒரே நேரத்தில் இதை செய்து வா. உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும், நீ நேசிக்கும் உறவு யாராக இருந்தாலும், அவரே உன்னை அழைத்து பேசுவார், உன்னை நாடி வருவார். உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை நீ மனதார உணர்ந்துகொள். நீ நேசிக்கும் உறவு உறுதியாக உனக்கு கிடைப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான சந்தோஷம் உன்னிடம் உறுதியாக வந்து சேரும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.